அமைகிறது. முகிலன் தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான சூழலியல் வாழ்வுரிமைக்கான போராடக்கூடிய ஒரு தமிழ் தேசிய போராளி. முகிலனுடைய எதிர்ப்பு அரசியல் என்பது இந்த புதிய கல்விக் கொள்கைங்கிறது ஒரு புறத்தில் இந்துத்துவத்தையும் சமஸ்கிருதத்தையும் திணிக்கும், மறுபுறத்தில் தேர்வு விகிதங்களை குறைக்கிற வழிகளை பண்ணுவாங்க. முகிலன் தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான சூழலியல் வாழ்வுரிமைக்கான போராடக்கூடிய ஒரு தமிழ் தேசிய போராளி. முகிலனுடைய எதிர்ப்பு அரசியல் என்பது இந்த ஆட்சியாளர்களை தொடர்ச்சியாக நெருக்கடிக்கு உள்ளாக்கியிருக்கு. அலங்காநல்லூர் இரவில் அவர் உட்கார்ந்த அந்த போராட்டம் தான் முக்கியமானது. அதனால் முகிலன் கடுமையாக தாக்கப்பட்டதான் நமக்கு தெரியும். தொடர்ச்சியாக சிறையில் வச்சு சித்திரவதை செய்யப்பட்டது என்பதால் நமக்கு தெரியும். இப்போ துணை முதல்வராக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள் கடந்த தேர்தலின் பொழுது அவருடைய தொகுதியில் முகிலன் நடத்திய போராட்டம் என்பது மிக முக்கியமான போராட்டம். மிக பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள், பழங்குடிகள், சிறுபான்மையினர் இவர்கள் யாருமே வந்து கல்வி கற்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திட்டமிட்டு சூழ்ச்சியோடு இதை வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. முகிலன் காணாத போனது ஏன்? அவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி. இன்றைக்கு குஜராத்திலே முகிலனை வைத்து சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறார்கள் குஜராத் போலீசார். இது ஏன்? அவர் சமூக சீர்திருத்தவாதி. சமீபத்தில் காணாமல் போன சூழலியல் போராளி முகில் பற்றி ஒரு கேள்வி தொடர். ஏன்னா சமீபத்தில் ரஞ்சித்துக்காக வாழ்கிற ஒரு வழக்கறிஞர் என்ன சொல்கிறாங்கன்னா, குஜராத்தில் வந்து முகிலன் வச்சு சித்திரவதை செய்யப்படுவதா போகிற போக்கில் ஒரு செய்தி சொல்லப்படுறாரு. அதை பற்றி உங்கள் பார்வை, முகிலன் சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன? அப்படியான ஒரு வழக்கறிஞர் சொன்னது அதிர்ச்சிக்குரிய விஷயமா இருக்குது. இது குறித்தான முழு விவரங்களை வந்து காவல்துறை வெளிப்படுத்த வேண்டும். நீதிமன்றம் இது குறித்து கேள்வி எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது. தமிழக அரசு மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்குது. ஆனால் தமிழக அரசு இதை வந்து எதேச்ச அதிகாரமாக புறக்கணிக்கிறது. முகிலன் தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான சூழலியல் வாழ்வுரிமைக்கான போராடக்கூடிய ஒரு தமிழ் தேசிய போராளி. முகிலனுடைய எதிர்ப்பு அரசியல் என்பது இந்த ஆட்சியாளர்களை தொடர்ச்சியாக நெருக்கடிக்கு உள்ளாக்கியிருக்கு. இந்த ஆட்சியாளர்கள் அதனால் வந்து பாதிப்படைஞ்சதாக உணர்வதற்குரிய பல சம்பவங்களை குறிப்பிடலாம். குறிப்பாக இப்போ துணை முதல்வராக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள் கடந்த தேர்தலின் பொழுது அவருடைய தொகுதியில் முகிலன் நடத்திய போராட்டம் என்பது மிக முக்கியமான போராட்டம். ஜல்லிக்கட்டுக்காக முகிலன் நடத்திய போராட்டமும் மிக முக்கியமான போராட்டம். அலங்காநல்லூரில் அவர் நடத்திய போராட்டம் என்பது மிகப்பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய போராட்டமாக வெடிப்பதற்கு காரணமாக இருந்தது. முகிலன் நடத்திய அந்த அலங்காநல்லூர் இரவில் அவர் உட்கார்ந்த அந்த போராட்டம் தான் முக்கியமானது. அதனால் முகிலன் கடுமையாக தாக்கப்பட்டதான் நமக்கு தெரியும். தொடர்ச்சியாக சிறையில் வச்சு சித்திரவதை செய்யப்பட்டது என்பதால் நம்மளுக்கு தெரியும். ஆக முகிலன் அரசினால் வந்து குறிவைத்து பழிவாங்கப்படுகிறார் என்பதான் பல விஷயங்களை பார்க்க முடியும். வணக்கம் தோழர். இப்போ புதிய கல்விக் கொள்கை குறித்து உங்களுடைய பார்வை என்ன தோழர்? கிட்டத்தட்ட இந்துத்துவ கல்வி முறையை பார்ப்பனர்களுக்கு மட்டுமே கல்வி கிடைக்க வேண்டும் என்கின்ற மனதர்ம கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட புதிய குலக்கல்வி திட்டமாக தான் பார்க்கணும். இது மிக பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள், பழங்குடிகள், சிறுபான்மையினர் இவர்கள் யாருமே வந்து கல்வி கற்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திட்டமிட்டு சூழ்ச்சியோடு இதை வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. இந்த புதிய கல்விக் கொள்கைங்கிறது ஒரு புறத்தில் இந்துத்துவத்தையும் சமஸ்கிருதத்தையும் திணிக்கும், மறுபுறத்தில் தேர்வு விகிதங்களை குறைக்கிற வழிகளை பண்ணுவாங்க. நம்ம குழந்தைகள் வந்து தேர்ச்சி பெறாமல் இருப்பதற்கு என்னென்ன வழிமுறைகளோ அதெல்லாம் செய்வதற்கான அனைத்து யுக்திகளும் இதில் முன் வச்சுருப்பாங்க. அப்போ அதனால் ஒரு புறத்தில் நம்மளுக்கான கல்வி கிடைப்பதென்பது சிரமம், கிடைத்த கல்வியும் வந்து அவர்களுக்கான சாதகமான கல்வியாக இருக்கும். நம்ம குழந்தைகள் வந்து நிறைய பேர் படிப்பை விட்டு வெளியேறுவதற்குரிய சூழலை அவங்க உருவாக்கியிருக்கிறாங்க. இது வந்து இப்போ மேல் படிப்புக்கு போக போக இந்த சூழல் வந்து மேலும் மேலும் இறுக்கமாக மாறும். அது நீட் கல்வியில் எப்படி அவங்க நீட் தேர்வுங்கிற முறையில் வச்சு சாத்தியமெல்லாம் பண்ணாங்களோ அதே மாதிரி இதையும் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது.